शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिना गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्ति सुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ज्ञान वाशिष्ठम इलेवन यदसर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞான சிறப்புயர் வாசிட்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுபத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம் ஐந்தாவது காதி கதை பதினேழாவது பாடல். நல்லினம் சேர்தலில் சித்தம் தெளிந்து நன்றாம் நாய்க்கறிக்கும் புலை நிருப்பன் நாடுகிற்பான் புள்ளிய நம் தொடர்பால் இத்தேசத்துள்ளோர் போரியராய் அனல் புகுந்து பொன்றி போனார் அல்லலுடன் இனி அமையும் என்ன நாடி ஆவிவிட துணிந்து அனலில் விழும் போதில் பல்லவம் போல் எரி கடைஞ்சன் உடலில் தாக்க படிப்புணலுள் காதி உடல் பதைத்ததன்றே காதி என்ற அந்தணன் பகவானுடைய மாயையை அறிந்து கொள்ள விரும்பி பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் அதை வரமாக பெற்றான். பிறகு ஒரு நாள் அவன் தடாக நீரில் மூழ்கி ஜபம் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் இறப்பதை அவனே காண்கின்றான். இறந்து பிறகு வேறொரு தேசத்தில் வேறொரு குலத்தில் பிறந்து வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு முதுமை அடைகின்ற பொழுது மனைவி குழந்தை இறப்பதை காண்கின்றான். அப்படி அவர்கள் இறந்து போக இவன் துன்பத்திலிருந்து துன்பத்தை மறப்பதற்காக வேறு தேசங்களுக்கு யாத்திரையாக செல்லுகின்றான். அப்படி கீர தேசம் என்ற தேசத்திற்கு செல்லுகின்ற பொழுது அதிர்ஷ்டவசமாக பட்டத்து யானையினால் அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றான்.
எட்டு ஆண்டுகள் தர்மமான முறையில் அரசாட்சி செய்கின்றான். பிறகு ஒரு நாள் அவன் தனிமையில் அந்தப்புரத்தில் உழவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய முந்திய உறவுகள், பழைய உறவுகள் வருகிறார்கள். இவனை அடையாளம் கண்டுகொண்டு பேசுகிறார்கள். இவன் தான் யார் என்பதை மறைத்து இப்பொழுது அரசனாக இருக்கிறான். சண்டாள ஜாதியில் பிறந்து இப்பொழுது அரசனாக இருக்கிறான். இதை அவ்வூர் மக்கள் இந்த காட்சியை பார்த்து அறிந்து கொள்ளுகிறார்கள். 8 ஆண்டுகள் ஒரு நீச்ச ஜாதியில் பிறந்த ஒருவன், சண்டாளனான ஒருவன், வேற்று தேசத்தவனான ஒருவன் நம்மை ஆண்டிருக்கிறான் என்று அவர்கள், அதனால் தாங்கள் தங்களது ஆச்சாரம் கெட்டதாக கருதி தங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக நெருப்பு வளர்த்து அதில் புகுந்து இறந்து போகிறார்கள். அதை பார்த்த அந்த கடைஞ்சன், இதற்கு இத்தனை பேர் இறப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமே என்று அவன் மனம் வருந்தி அவனும் நெருப்பை வளர்த்து அதில் வீழ்கிறான். அவ்வாறு வீழும் போதில் உடல் வெப்பம் தாங்காமல் காதியானது, காதியினுடைய உடலானது பதைத்து விழிக்கின்றான். அதில் இதுவரைக்கும் மனக்காட்சிகளாக மனதில் தோன்றியதாக கனவு போல, இவன் படுத்து கனவு காணலை, ஆனால் மாயையினால் ஈஸ்வனுடைய மாயையை காண வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தான். அந்த ஈஸ்வர லீலையினால், மாயையினால், மாயா காரியமாக இவனுக்கு ஒரு யதார்த்தமாக உண்மையிலேயே நிகழ்வதாக மனக்காட்சிகள், அந்த மனசில் நடக்கக்கூடிய காட்சி தான், ஆனால் அது உண்மையிலேயே அவன் வாழ்ந்து அனுபவித்த பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு முழு வாழ்க்கை, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு இடத்திலேயே அவன் அனைத்தையும் நிகழ்ந்திருப்பதாக காண்கின்றான். அப்படி விழித்த பிறகுதான் இதெல்லாம் மனமாயை, மனக்காட்சி என்பதை புரிந்து கொள்ளுகின்றான். அதற்கப்புறம் என்ன ஆனதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் இதுவரைக்கும் நடந்த கதை. 18வது பாடல். மாமாயை நின்றகன்று தெளிந்த காதி, வரு முகூர்த்தம் ஓர் இரண்டில் மயக்கம் நீங்கி, யாமார் என் காண்கின்றோம் என் செய்தோம் என்று எல்லாம் உள் நினைந்து சலத்திடை நின்றேறி, ஆமாம் இப்படியன்றோ உயிர்களெல்லாம் அரணியத்துள் சினப்புலி போல் அவாவி ஓடி, தோமாறும் நெடுமயக்கில் மனம் மோகித்து, தோமாறும் துவள்கின்றார் எனக் கருதி துயரம் தீர்ந்தான். பிறகு இவ்வாறு மயக்கத்திலிருந்து விழிப்பை அடைகின்ற காதி பிராமணர், மாமாயை நின்று அகன்று தெளிந்த காதி, பெரிய மயக்கத்திலிருந்து, அது மயக்கம் என்றே தெரியாமல் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மயக்கம்னு நமக்கு தெரிவது இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது ஒன்றுமே அறியாமல் இருக்கிறோம், அப்பொழுது நமக்கு அவ்வாறு இருக்கிறோம்னு தெரிவதில்லை. கனவு உலகத்தில் இருக்கிற பொழுதும் ஒரு வேற்று உலகத்தில் வேற்று விவகாரங்களோடு இருக்கிறோம், அப்பொழுதும் அதெல்லாம் பொய்யானது, கற்பனையானது, மனத்தின் காட்சி, மனத்தின் தோற்றம்ங்கிறது நமக்கு தெரிவது இல்லை. ஒரு இடத்துல கை கால் அசைவில்லாமல் ஒரு குறுகிய இடத்துல நம்ம படுத்திருக்கிறோம் அல்லது அமர்ந்திருக்கிறோம், ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த மனது மனக்காட்சியாக பெரிய கனவுலகமானது வருகின்றது. ஒரு பிரபஞ்சமே, ஒரு முழு உலகமுமே நாம் இருக்கிற அந்த 3-6 இடத்துக்குள்ளே வந்துடுது.
அந்த நிற்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல படுத்திருக்கிற இடத்துல ஒரு முழு பிரபஞ்சமும் வந்து விடுகிறது. நம்ம தூங்கி கனவு காண்டுகின்ற அந்த சிறிய காலத்துக்குள்ளே, அது 2 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், எப்படி இங்கே 2 முகூர்த்த காலம் அப்படின்னு இங்கே வந்திருக்கு. அவன் கண்டது 2 முகூர்த்த காலம் அப்படின்னா இதுவே அதிகம்தான். சாதாரணமாக நமக்கு கனவுங்கிறது 90 வினாடிகளுக்கு மேலே இந்த கனவு நீடிக்கிறது இல்லைன்னு ஒரு கணக்கு சொல்கிறான். எவ்வளவுதான் இருந்தாலுமே, அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தாலுமே, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு முழு மனித வாழ்க்கை அதை நம்ம கனவில் பார்க்க முடியுது. அப்போ அதெல்லாம் அதற்குள்ளே இருக்கிற பொழுது அது சத்தியமாகவே இருக்கின்றது. அதில் இருந்து நமக்கு இன்பத் துன்பங்கள் எல்லாமே வருகின்றன. நனவு நிலையில் என்னெல்லாம் அனுபவங்கள் வருதோ, சகல அனுபவங்களும் சகல உணர்வுகளும் அந்த கனவில் அந்த மிக குறுகிய காலத்தில் குறுகிய இடத்துல, அதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. நனவு நிலையில் அப்படி பண்ண முடியுமான? முழு உலகத்தை ஒரு ஒரடிக்குள்ளே அடக்க முடியுமான? முடியாது. ஆனால் கனவில் அது நடக்கின்றது. 100 ஆண்டு காலத்தை 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமான? ஆனால் அது கனவில் நடக்கின்றது. சினிமா பார்த்தா அப்படித்தான் இருக்கு. உட்காந்த இடத்துல ஒரு 2-3 தலைமுறை வாழ்க்கையை அவர் முழு சினிமாவில் பார்க்கிறார். 2.5-3 மணி நேரத்தில் ஒரு முழு மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ அதை பார்த்து கொண்டு இருக்கிற போது அதோடைய ஐக்கியமாயிடுறான். அவனுடைய பிறந்து வளர்ந்து டூயட் பாடி, அப்புறம் சண்டை அடிதடி வெட்டுக்குத்து எல்லாம் பண்ணி கடைசியில் மரணம் வரைக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே முழு வாழ்க்கை அந்த மனக்காட்சிகளாக வந்து விடுகிறது. நல்லா அது பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சத்தியமாக இருந்தாலும் வாஸ்தவமாக அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது உண்மை இல்லைங்கிறது வெளித்த பிறகு தெரிகின்றது. அப்படித்தான் இந்த மாயை. அதான் மாயை. அதான் மாயை. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்கி காட்டுவது தான் மாயை. நடக்கவே முடியாது, இப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் அது அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை நம்ம தினசரி அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லாமே வெறும் கற்பனை காட்சி. ஆனால் அது கற்பனைன்னு உணராமலே பரம சத்தியமாக அது நம்மால் உணரப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது. அதிலிருந்து இன்பத் துன்பங்களை அடைகின்றோம். அதுக்கு பேர் தான் மாயை. அதில் சத்தியமாக இல்லாத ஒன்று நமக்கு சுகதுக்க அனுபவத்தை கொடுக்கின்றது. இந்த துவைதிகள் என்ன சொல்கிறான்? சுகதுக்க அனுபவம் வருதுங்கிறதுனாலேயே அது சத்தியம்னு சொல்கிறான். இந்த உலகம் பொய்ன்னு சொன்னேன், அதிலிருந்து இன்பத் துன்பம் எப்படி வர முடியும்? பொய்யான ஒன்றிலிருந்து நமக்கு இன்பத் துன்பம் வருது, ஆகவே உலகம் உண்மை அப்படின்னு சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? கனவு, சினிமா இதெல்லாம் பொய்யான ஒன்று தான். பொய்ன்னு நமக்கு தெரிந்தாலும் அதிலிருந்து இன்பத் துன்பம் வர்றது வரத்தான் செய்யுது. சினிமா பார்க்குற பொழுதே பொய்ன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது உணர்ச்சிகரமான காட்சி வர்ற பொழுது அதோட எமோஷனல் ஆயிடும். ஒன்று மகிழ்ச்சியோ அல்லது கண்ணீர் வருது, துக்கம் வருது, எல்லாம் வருது, கோபம் முதலானவைகள் வருகின்றது. அப்போ அது பொய்னு தெரிந்தாலுமே நமக்கு அதனால் மனதில் மாறுபாடு வருகின்றது. அல்லது பொய்னு தெரியாமல் அது உண்மைன்னு நம்ம மயங்கி இருக்கிற பொழுதும் அதில் இருந்து வருது. கனவில் உண்மையினே கருதி கொண்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையில் அது பொய் தான். ஆனால் அதுவும் நமக்கு இன்பத் துன்ப அனுபவங்களை கொடுக்கின்றது. வானவில் பார்க்கிறோம், கண்டிப்பாக அது பொய், எந்த விதத்திலையும் நமக்கு பயன்படாது, வெறும் தோற்றம் மாத்திரம்னு நமக்கு தெரியுது. ஆனால் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் நமக்கு சுகதுக்க அனுபவங்களை கொடுக்கறதுனாலேயே ஒன்று உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கும் உண்மைக்கும் சுகதுக்க அனுபவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சுகதுக்க அனுபவம் நம்ம மனது சார்ந்தது. அதனால் இந்த மனது தான், மனது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுகதுக்கமானது வருகின்றது. சுகதுக்கங்களை ஏற்படுத்துறது மனசு தான். அந்த உலக கற்பனைகள், உலக தோற்றங்களையும் மனது தான் ஏற்படுத்துகின்றது. அதனால் அதுவும் மனதில் மனக்காட்சிகளாகத்தான் விரிகின்றது. மனக்காட்சிகளாக விரிகிறதத்தான் நம்ம வெளியே புறத்தில் இருக்கிற மாதிரி நாம் காண்கின்றோம். அதை அறிந்தும் செய்யலாம், அறியாமலும் காணலாம். ஆனால் எல்லாமே மனத்தின் தோற்றம் என்பது தான். இதுதான் இங்கே மாயை. அதைத்தான் மாயைன்னு சொல்லுகின்றோம். உண்மை இல்லாத ஒன்று உண்மை போல தோன்றி நம்மை மயக்கி இன்பத் துன்பத்திற்கு ஆர்ப்படுத்துகின்றது. அப்படி தோன்றுவதற்கு எந்த ஒரு சக்தி காரணமாக இருக்கோ அந்த சக்தியைத்தான் மாயாசக்தி, பராசக்தின்னு நம்ம சொல்லுகின்றோம். அந்த காட்சி தான் மாய காட்சி, மாயையினுடைய காரியம். அல்ல, அந்த எந்த அனுபவம் எந்த காட்சி வருதோ அது மாயையினுடைய காரியம். அந்த காரியம் தோன்றுவதற்கு எந்த ஒரு காரணம் இருந்ததோ, எந்த ஒரு சக்தி காரணமாக இருந்ததோ அது மாயாசக்தி. அதனால் ஒரு ஜால வித்தை பண்ணுகிறவன் அவன் வந்து ஒரு மாயக்காட்சியை நமக்கு முன்னாடி காமிக்கிறான். பார்க்கறதுக்கு அது சத்தியமாக இருக்கிறதா தெரிகின்றது. ஒரு சத்தியமான ஒரு பொருளையே எடுத்து காமிக்கிறான்.
அப்புறம் அது எப்படி உண்டு பண்ணான்னா அது தெரியாது. அப்போ உண்டு பண்ணுற ஏதோ ஒரு சாமர்த்தியம் அவனிடத்தில் இருக்குது, அந்த சக்தி அவனிடத்தில் இருக்கின்றது. அந்த சக்தியை கொண்டு நம்ம இடத்துல சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியம் போல காட்டுகின்றார், சாத்தியமானது போல காட்டுகின்றார். ஒரு ஒரு ஆளை படிக்க படுக்க வச்சு ரெண்டு மூணாக உடம்பை தனித்தனியாக அறுத்து காமிச்சு அப்புறம் முழுசாக அந்த பொண்ணு எந்திரிச்சு வருதுன்னா, அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ மாடர்ன் மேஜிஷியன் எவ்வளவோ அட்வான்ஸ்டாக போயிட்டான், அதெல்லாம் பார்த்தாக்க நமக்கு நம்பவே முடியாது, எப்படி அது சாத்தியம்ங்கிறது புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ட்ரிக்கு தான் பண்ணுறான், உண்மையில் அது இல்லை, ஏதோ ஒரு ட்ரிக்கு பண்ணுறான். ஆனால் அவ்வளவு தத்ரூபமாக யதார்த்தமாக பொம்மையை குழந்தையாக்கி காமிக்கிறான். இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற மனிதனை ரெண்டு மூணு துண்டுகளாக காமிச்சு அப்புறம் திரும்ப அது அப்படியே முழுசாக வருது. அப்படி பெட்டியில் போட்டு அடைச்சிட்டு பார்த்தா அப்புறம் பெட்டியில் ஒன்றும் இல்லை, பெட்டியை காமிக்கிறான், திரும்ப பார்த்தா பெட்டிக்குள்ளே ஆள் இருக்குன்னு. இப்படி அநேகம் எண்ணற்ற விஷயங்கள், அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி சத்தியமாக தெரிகின்றது, சத்தியம் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ அப்படி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தியை மாயா சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்தியினுடைய காரியங்களை மாயா காரியம்னு சொல்லுகின்றோம். இந்த பிரபஞ்சமே இப்படிப்பட்ட மாயா காரியம் என்பது தான். இந்த மாயா காரியத்தை தோற்றுவித்திருக்கின்ற மாயையை தன்னிடத்தில் சக்தியாக கொண்டிருக்கக்கூடியவன் மாயாவியாகிய ஈஸ்வரன். அதனால் மாயை மாயன் அப்படின்னு சொல்கிற மாயன் அல்லது மாயாவி. உலகமே அப்படித்தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா தெரிகின்றது, ஆராய்ந்து பார்த்தா அது வெறும் தோற்றம், மறைந்து விடுகின்றது. அதை புரிந்து கொள்வதற்காக, அது எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு தான் இந்த காதி மகாவிஷ்ணுட்ட வரம் கேட்டான், அதை நடத்தி காமிச்சிட்டார். அதனால் அப்படி ஒரு மாயை அதில் இருந்து ஒரு முழு மனித வாழ்க்கை வாழ்ந்து பிராமணனாக இருந்தவன் சண்டாளனாக பிறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் க்ஷத்திரியனாக இருந்த ராஜ்யமும் ராஜ்ய காரியமும் பண்ணி ரெண்டுமே சண்டாள வாழ்க்கை, நாயை கறிஞ்சி நாய்க்கறியை சாப்பிட்ற ஆள், நாய் முதலாளிகளை வைத்து வேட்டையாடக்கூடிய ஜாத்தியில் பிறந்து வாழ்கிறான், அப்புறம் க்ஷத்திரியனாக இருந்து ராஜ்யமும் பண்ணுகின்றான். இப்படி பிராமணனாக ஒருவன், வேதம் படித்த ஒருவன் அதற்கு முற்றிலும் மாறான ஒரு காட்சியை வாழ்ந்ததா தான் அனுபவிக்கின்றான். அதிலிருந்து இன்பத் துன்பங்கள் எல்லாம் அவன் பார்த்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். அதுக்கப்புறம் அதிலிருந்து விழித்த பிறகு இது எல்லாம் வெறும் தோற்றம் என்பதை புரிந்து கொள்கிறான். அதனால் மாமாயை நின்று அகன்று தெளிந்த காதி, அந்த காதி மறையவன் வரு முகூர்த்தம் இரண்டில் ஓர் வரு முகூர்த்தம் ஓர் இரண்டில் மயக்கம் நீங்கி, ரெண்டு முகூர்த்த காலம் இந்த இருந்த இந்த மயக்கமானது நீங்கி, யாமார் என என் காண்கின்றோம், நாம் யார் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன பண்ணோம், என்ன நடந்ததுங்கிற அப்போ தான் அந்த சுய உணர்வுங்கிறது அவளுக்கு விழித்த உடனே வருதில்ல, ஏதோ பயங்கரமான கனவு கண்டு எந்திரிச்சா அப்போ தான் நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே படுத்துருக்குறோம், என்ன நாம் என்ன என்ன நடந்தது, இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிற யோசனை வருகின்றது. அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து எல்லாம் உள் நினைந்து, இதெல்லாம் அட இதெல்லாம் வெறும் மனக்கற்பனை, எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் மனக்காட்சின்னு புரிந்து கொண்டு ஜலத்திடை நின்று ஏறி, அது வரைக்கும் ஜபம் பண்ணுறதுக்காக போனது, ஜபம் பண்ணலான்னு கழுத்தளவு தண்ணியில் இறங்கினான் அவ்வளவுதான், அதற்குள்ளே வேறு லோகத்துக்கே வேறு வாழ்க்கைக்கே வேறு சரீரத்துக்கு போயிட்டு வந்துட்டான். ஜலத்திடை நின்று ஏறி, அந்த ஜலத்தில் இருந்து மேலே ஏறி, ஆமாம் இப்படியன்றோ உயிர்களெல்லாம் மனம் மோகித்து துவள்கின்றார், இந்த உயிர்களெல்லாம் இப்படித்தான் மனமயக்கம் அடைந்து துன்பத்தை அடைகின்றார். ஏன்னா இது ஒரு பெரிய துக்கமாக இருந்தது, ஐயோ நம்ம இப்படி நாய்க்கறி சாப்பிட்றவனாக இருக்கிறோமே, இப்படி உறவுகளெல்லாம் இறந்து போச்சு, அப்புறம் ராஜாவானா அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தது, அதுக்கப்புறம் அவனை மையமாக வச்சு பலர் இறந்து போனாங்க, ஐயோ நம்மளால் இறந்து போயிட்டாங்களேன்னு பெரிய துக்கம் இருந்தது, துக்கம் தாங்காமல் இவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள போனான். இப்போ முழு வாழ்க்கையும் பார்த்தாக்க பெரிய துக்கமான மயமான ஒரு காட்சி, ஒரு வாழ்க்கை, ஆனால் இதெல்லாம் மனமோகத்தினால் ஏற்பட்டது, இந்த துன்பங்கள் எதுவும் உண்மை இல்லை, எல்லாமே மனம் மோகித்து நெடுமயக்கில்னா நெடுமயக்கில் மனம் மோகித்து துவள்கின்றார். அது எது மாதிரி, அரண்யத்துள் சினப்புலி போல் அவாவி ஓடி அப்படின்னா, அரண்யம்னா காடு, காட்டுக்குள்ளே கோபமடைந்த புலி போல, அல்ல சினப்புலி போல் கோபமடைந்த ஒரு புலியை போல,
அவாவி ஓடி ஆசையினால் உணவு தேடி அது இங்கே அங்கேயும் ஓடுகின்றது. அப்புறம் மற்ற புலிசு மலி மற்ற உயிர் மற்ற விலங்குகளோடு அது சண்டையிட்டு கோபத்தை அடைகின்றது. அதனால் வெறுப்பு வெறுப்பு கோபம் பொறாமை பசி தாகம் இப்படி அது இந்த காட்டுக்குள்ளே அந்த மிருகங்கள் இப்படித்தான் அழைந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சினமடைந்த ஒரு புலி போல அவாவி ஓடி, அதனால் கோபம் வெறுப்பு வெறுப்பு அவாவி அவா ஆசை சினம் கோபம், அதனால் வெறுப்பு வெறுப்புனால் அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்சாரமாகிய அரண்யத்துள் காட்டுக்குள்ளே. எல்லா உயிர்களும் இந்த மாதிரி தான் அழைந்து கொண்டிருக்கின்றது. பசி தாகம் சோகம் மோகம் கோபம் வெறுப்பு பொறாமை இப்படி வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்த்த இதெல்லாம் மயக்கத்தில் மனம் மோகித்ததுனால ஏற்படக்கூடிய ஒன்று. எதெல்லாம் நம்ம புறத்தில் பார்க்குறோமோ சத்தியமாக இருக்குன்னு பார்க்குறோமோ அது எதுவும் உண்மை இல்லை. ஆனால் அது உண்மைன்னு நினைத்து நம்ம இருக்கிற உடலும் உண்மை இல்லை, இருக்கிற உலகமும் உண்மை இல்லை, இதில் தோன்றுகின்ற காட்சிகளும் உண்மை இல்லை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத் துன்ப அனுபவங்களும் உண்மை இல்லை, ஆனால் இதெல்லாம் உண்மை என்று கருதி இதற்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி தான் எல்லா உயிர்களும்னா ஆமாம் இப்படியன்றோ உயிர்களெல்லாம் துவள்கின்றனர், நெடுமயக்கில் மனம் மோகித்து துவள்கின்றனர். தோமாறும் அப்படின்னா குற்றம் பொருந்திய பெரிய மயக்கத்தில் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்ற பெருமோகம், அதனால் நெடுமயக்கம்னா நீண்ட நெடுமயக்கம். ஏன்னா இது ஒரு பிறவிக்குள்ளே மட்டுமில்லை, பல பிறவிகளாக இந்த மயக்கம் தொடர்ந்து போகுது. அப்படியே அடுத்தடுத்த பிறவிக்கு ஒரு பிறவியில் செஞ்ச சோக மோகம் அதனால் கர்மா, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் விடுதலையான அந்த பிறவியில் மீண்டும் சோகமோகம் மீண்டும் கர்மா அப்படின்னு நெடுமயக்கம் குற்றத்தை பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த நீண்ட நெடிய மயக்கத்தில் மயங்கி இருந்து ஜீவர்கள் துன்பத்தை கற்பனையான செயற்கையான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், துவள்கின்றனர் என கருதி துயரம் தீர்ந்தார். அப்போ இதெல்லாம் ஒரு வெறும் கற்பனை, இப்படி தான் அதிலிருந்து அவனுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல், தன்னுடைய மன அனுபவத்தை வைத்து கொண்டு இதெல்லாம் உண்மை இல்லை, ஆனால் உண்மைன்னு நினச்சி நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் துன்பம் அடைந்திருக்கிறோமே அப்படின்னு தெளிவை அடைந்தான். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் யதார்த்த வாழ்க்கையும் கூட இப்படித்தான் கற்பனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. சினிமா மோகம்னா சினிமா மோகத்துக்குள்ளே பெரும்பாலான இளை இளம்பருவத்தில் ஒரு 10-20 வருஷம் சினிமா மோகத்திலேயே போயிருது, இல்லைன்னா பெண் மோகத்தில் போகின்றது. எல்லாம் மோகங்கிறது அப்புறம் வயது வர்ற பொழுது ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம்தான் அது தெரிகின்றது. அதற்குள்ளே பலர் வாழ்க்கையை துளைத்து விடுகிறான். அந்த மோகத்தில் போய் கொஞ்சம் அதில் மாட்டிக்காமல் பட்டும் படாமலும் இருந்தானா சரி, பருவம் மாறுற பொழுது திருமணமான பிறகு இல்லை 30-40 வயசில் ஒரு தெளிவு வருது, அதற்கு மேலே அடுத்த விஷயங்களுக்கு போகிறான். ஆனால் இதற்கு அதீத சத்தியத்துவம் கொடுத்து அதற்கு பின்னாடி போய் அதனால் வாழ்க்கையை சினிமாவினால் வாழ்க்கையை துளைத்த ஆண் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சினிமாவுக்கு தேடி சினிமாவில் நானும் நடிக்கணும்னு போனாலும் இருக்கிறான், இங்கே இருந்தே சம்பாதிக்கிறலாம் சினிமாவுக்காகவே செலவு பண்ணாலும் இருக்கிறான். அதனால் வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த விவகார வாழ்க்கையே சினிமா மாதிரின்னு சொல்கிறோம், அந்த வாழ்க்கையில் இருந்து இன்னொரு கற்பனையான உலகத்துக்குள்ளே மயங்கி வாழ்க்கையை துளைக்கிறார்கள். அதனால் சினிமா அல்லது அரசியல்னா அரசியல் மோகம். அப்புறம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோமோ எல்லாமே இதே மாதிரி ஒரு மோகம்தான், மனசு தான் அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்து அதுக்கு பின்னாடி போக வைக்கின்றது. குழந்தையாக இருக்கிற பொழுது பாலஸ்தாவத் கிரீடா சக்தகன, குழந்தையாக இருக்கிற பொழுது விளையாட்டில் அந்த விளையாட்டு பொருள்களே பரம சத்தியமாக நமக்கு தெரிந்தது, அதுக்கு பின்னாடியே போய் அந்த பொம்மைகளுக்குள்ளேயே வாழ்க்கை போனது. அது உண்மையான அது உண்மை இல்லைங்கிறது எப்போ தெரியுது, அந்த பல இளம் பருவம் மாறி அந்த குழந்தை பருவம் மாறி பாலப்பருவம் மாறி இளம் பருவத்துக்கு வர்ற பொழுது இதுவரைக்கும் இப்படியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கிறோமே அப்படின்னு இளம் பருவத்துக்கு வர்றபோது நினைக்கிறான். அப்புறம் இளம் பருவத்தில் என்னென்னா தருணஸ்தாவத் தருணீ சக்தகன, இளம் பருவத்தில் இளைஞனாக இருக்கிற பொழுது இன்னொரு இளம் பெண்ணை பார்த்து மோகத்தை அடைந்து அதில் ஒரு 10-20 வருஷம் போகுது. அதற்கப்புறம் அது மோகம்தான் எப்போ புரியுதுன்னா அப்புறம் 40 வயசுக்கு மேலே தான் அது புரிகின்றது. இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மயங்கி வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்புறம் திருமணமாகி குழந்தை குட்டின்னு வந்த அந்த மோகம்,
அதை காப்பாற்றுறது, அதை வளர்க்கிறது, அதை படிக்க வைக்கிறது, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. கல்யாணம் பண்ணி அது வளர்ந்து நல்லா படித்த பிறகு என்னென்னா டாட்டா காமிச்சிட்டு போயிடுது, போயிட்டு வந்தாரேன்னு. அப்போ தான் அது ஒரு மோகம்னு தெரியுது. அப்போ தான் மோகம்னு, அது வரைக்கும் அதற்காகவே வாழ்க்கையை அவன் தியாகம் பண்ணி சம்பாரித்து இரவு பகலாக சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாம் பண்ணால் ஒரு நாள் வந்து நீயும் வேண்டாம், உன் சொத்தும் வேண்டாம், எனக்கு அவன் மட்டும் போதும், இல்லை அவள் மட்டும் போதும்னு அவன் போயிடுறான் டாட்டா காமிச்சிட்டு. இல்லைன்னா என்னென்னா இவங்களே நல்ல பொண்ணாக பார்த்தோ கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை வச்சுட்டு இவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறான். அதுனா அப்போ அது அதுவும் மோகம்ங்கிறது, மகன் மகள் பேரன் பேத்தின்னு அதுவும் மோகம்ங்கிறது அப்புறம் தெரிகிறதுனா. இப்படி மோகத்திலேயே நெடுமயக்கில் மனம் மோகித்து துவள்கின்றார்னா, அதனால் இந்த வார்த்தை மறக்கக்கூடாது. உயிர்கள் எல்லாம் நெடுமோக தோமாறும் நெடுமயக்கில் மனம் மோகித்து துவள்கின்றார். இது மாதிரி சிறப்புடி போல் அவாவி ஓடின்னு. இது தர்மமான முறையில் இதெல்லாம் நடத்தினாலும் பரவாயில்லை, ஒரு லௌகிக்க சுகம் இருக்குது, ஒரு புண்ணியம் இருக்குது, ஒரு நல்ல விதமாக ஒரு இந்த சரீரத்தை வாழ்க்கையை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு புண்ணியமாவது இருக்குது. அந்த புண்ணியத்தினால் பின்னாடி அறிவு விவேகம் வந்து அடுத்தடுத்த பிறவிகளில் ஞானத்துக்கு மோட்சத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை அத்தனையும் அதிக மோகத்தினால் தர்ம விரோதமாக பண்ணான்னா அவனுடைய வாழ்க்கை இங்கேயே கெட்டுப்போகிறது. மறுபிறவியிலையும் பாப்பத்தினால் நரகத்தை அடைகின்றான். அதிக காமத்தினாலேயோ அதிக கோபத்தினாலேயோ தவறான செயல்களை செய்கின்ற பொழுது, சட்டவிரோதமான தர்ம விரோதமான செயல்களை செய்கிறான், கொலை கொள்ளை பண்ணுகிறான், இல்லை பாலியல் குற்றங்கள் பண்ணுகிறான்னா அதில் என்னாச்சு, அப்புறம் சட்டத்து கையில் மாட்டிக்கொண்ட வாழ்க்கை முடிஞ்சது. இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையவே, இந்த மோகமயமான வாழ்க்கையவே, இந்த சாதாரண லௌகிக்க இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாமல் துன்பத்தில் வாழ்க்கையை வைத்து கொள்கிறான். 20 வயசு சிறைச்சாலை போய் 50 வயசு வரைக்கும் உள்ளே இருந்தான்னா அப்புறம் வெளியே வந்து என்ன சாதிக்க போகிறான், ஒன்றும் இல்லை. அப்போ இளமை பருவம் முழுக்க வீணாக போய்விடுகிறது. ஆனால் லௌகிக்க சுகத்தை கூட, தர்ம விரோதமாக இருக்கிறவன் பொய்யாக இருந்தாலும் லௌகிக்க சுகத்தை கூட அனுபவிக்காமல் தவற விட்டு விடுகிறான். தர்ம விரோதமாக போகின்ற பொழுது துக்கத்திலேயே முழு வாழ்க்கை போகின்றது. தர்மமாக வாழ்கிறவனுக்கு கொஞ்சம் சுகம் இருக்குது, அதோட புண்ணியத்தினால் அடுத்தடுத்த பிறவிகள் உயர்வாக கிடைக்கின்றது. அப்போ ஏதோ பிறவியில் அவன் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த தர்மத்தையும் தர்மம் கடந்து பக்தியினால் சரணாகதி அடைந்து சித்த சித்திக்காக கர்மத்தை யோகமாக பண்ணி அதனால் ஒரு புண்ணியம் ஏற்பட்டு ஞானம் மோட்சம்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தர்மமாக வாழ்ந்தால் இருக்குது. பொய்யான வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி அங்கே இருக்குது. அதனால தான் இல்லறம் இல்லற தர்மம் எல்லா சாஸ்திரமும் தர்மத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகின்றது. அப்படி இல்லை என்றால் தர்ம விரோதமாக இந்த காமக்ரோதத்துக்கே உலக மயக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மோக விஷயங்கள் உலகத்துக்கு அதிகமாக மயங்கி இருந்தால், அதை அதிகமாக சத்தியமாக நினைத்து மயங்கி இருந்து தர்ம விரோதமாக இருந்தால் முழு வாழ்க்கையும் அசுர வாழ்க்கையாக இருக்கின்றது, ராட்சச வாழ்க்கையாக. தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் சமூகத்துக்கும் துன்பத்தை கொடுப்பதாக அமைகின்றது. கலியுகத்தில் அப்படி தான் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் வெறும் மோகம் மயக்கம், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு புரிந்து கொண்டு துயரம் தீர்ந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சான, கதை முடிந்ததான இல்லை. அடுத்தது 19வது பாடல். அக்கருத்தினுடன் சில நாள் அகற்றி நின்றான் ஆசிரமத்து அவ்வையின் ஓர் அதிதி எய்த மிக்க மகிழ்வுடன் தேன்காய் விரும்பி ஊட்டி வெய்யவன் போம் சந்தியில் தம் விதிகள் செய்து தக்க சயனங்கள் பயின்று இருவர் தாமும் தத்துவ நூல் கதைகள் மொழி சமயம் தன்னில் ஒக்க உரை அதிதி தனை காதி நோக்கி உத்தம நின் உடல் உணங்கி ஓய்ந்ததென்னோ. அதனால் காதி கதையினுடைய செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது. காதி 2.0 போட்டுக்கலாம் இந்த பாட்டில் இருந்து. இது வந்து 2.0. அக்கருத்தினுடன் சில நாள் அகற்றி நின்றான். அந்த கருத்தோடைய
சில நாட்கள் இந்த சிந்தனை, இந்த அனுபவம், ஒரு புதிய அனுபவம் ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால வாழ்க்கையினுடைய யதார்த்த மாயத்தன்மையானது இவன் புரிந்து கொள்ளுகிறான். எல்லாம் மனசு பண்ணுகின்ற மாயை என்று புரிந்து கொண்டு மனசு தான் துன்பத்திற்கு காரணம். இந்த மனதினால தான் எல்லா உயிர்களும் அவர்களுடைய கற்பனையினாலேயே அவர்களுக்கு துன்பத்தை வரவழைத்து கொள்ளுகிறார்கள். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் துன்பம் வருதோ அதெல்லாம் மாயையினுடைய காரியம் என்று புரிந்து கொண்டு அவன் சில நாட்கள் இதை சார்ந்த சிந்தனையிலேயே அவனுடைய மனதானது போய்கொண்டிருந்தது. அதனால் சில நாள் அகற்றி நின்றான், சில நாட்களை போக்கிக் கொண்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆசிரமத்து அவ்வையின் ஓர் அதிதி எய்த, ஒரு அதிதி. அப்பொழுது அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு அதிதி, அதிதினா முன்பின் தெரியாதவர், ஒரு வழிபோக்கர் அந்த பக்கமாக வருகிறார். அவன் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வருகிறார், தங்குகிறார். ஆசிரமத்து அவ்வையின் ஓர் அதிதி எய்த, மிக்க மகிழ்வுடன் தேன்காய் விரும்பி ஊட்டி. அப்படி ஒரு அதிதி, ஒருத்தர் ஒரு பிராமணர் அவர் வருகின்றார். வந்தவர் அவரை வரவேற்று அவருக்கு இனிய பழங்கள் எல்லாம் கொடுத்து, தேன்காயினா தேன் போன்ற பழங்களை எல்லாம், இனிய பழங்களை எல்லாம் கொடுத்து விரும்பி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவரை அதிதி உபச்சாரம்ங்கிறது ஒரு தர்மத்தில் முக்கியமானதாக இருக்குது. அதனால் அதிதிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக செய்து வெய்யவன் போம், இந்த சூரியன் மறைகின்ற பொழுதில் மாலை பொழுதில் சந்தியில் தம் விதிகள் செய்து சந்தியாவந்தனாதி தன்னுடைய நித்திய கர்மாக்களை, நித்திய கடமைகளை செய்து தக்க சயனங்கள் பயின்று படுக்கையெல்லாம் ரெடி பண்ணினா, இரவு உணவெல்லாம் ரெடி பண்ணி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி இருவர் தாமும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிஞ்சது, அன்றாட கடமைகள் எல்லாம் முடிந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓய்வாக அமர்ந்து, திண்ணையில் ஓய்வாக அமர்ந்து தத்துவ நூல் கதைகள் மொழி சமயம் தன்னில் ஒக்க உரை அதிதி தனை காதி நோக்கி, ரெண்டு பேரும் தத்துவ நூல்கள் கதைகள் மற்ற விஷயங்கள் பொது விஷயங்கள் எல்லாம் நிறையா பேசி, ஏன்னா அவரும் மறையவர், அவரும் பிராமணர், நிறையா சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவராக இருக்கிறார், இவரும் படித்தவர், அதனால் பல பொது விஷயங்கள், ஊர்கதைகள், சினிமா, அரசியல் என்னெல்லாம் என்னெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு தத்துவ நூல் பேச முடியும், தத்துவ விஷயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு, அப்புறம் என்னது ஏதோ ஊர்கதை எங்கள் அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசி இவ்வளோ பல விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் அதிதி தனை காதி நோக்கி. அதுக்கப்புறம் இவர் கேட்டார், ரொம்ப இப்போ நெருக்கமாயிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிற பொழுது ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்துக்கள் நிறைய இதில் இருக்குது, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு நெருங்கிய நண்பர்கள் போல ஆகிவிட்டார்கள். அதனால் கற்றாரை கற்றாரே தாமூர், கற்றாரே கற்றவரை பார்த்து பார்க்கிற பொழுது கற்றவருக்கு இன்னும் மகிழ்ச்சி, தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, அவரு கேட்க தயாராக இருக்கிறார், அவர் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அப்போ ஒரு மன மகிழ்ச்சியானது ஏற்பட்டு நெருங்கிய நண்பர்கள் போல ஆகி அதுக்கப்புறம் உத்தம நின் உடல் உணங்கி ஓய்ந்தது என்னோ, என்ன நீங்கள் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற. இப்படி அந்த வந்த அதித்தியை பார்த்து காதி கேட்குற, ரொம்ப ஒரு சோர்வாக தளர்வாக மெலிந்து போய் சரியாக உணவு இல்லாத மாதிரி உடல் உணங்கின, உடம்பு வாடி ரொம்ப சோர்வாக இருக்கிறீர்களே, என்ன காரணம், உடம்பு சரியில்லையா இல்லை சரியாக சாப்பாடு கிடைக்கலையா, எதனால் இப்படி ஒரு உடல் சோர்வோடு ஒரு தளர்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு என்று கேட்கின்றார் என்னோ. அதற்கு அவர் சொல்றார் 20வது பாடல், கூறுவாய் எனும் காதிக்கு அதிதி சொல்வான், குவளைய துத்திர திசையில் குளவு செல்வம், தேரு புகழ் கீரம் என்னும் தேசம் தன்னில், யான் மாதம் ஒன்றிருந்தேன் இனியோர் வேண்ட, ஆறுர யான் உரை நகரில் ஒருவன் என்பால், அணுகி உரைப்பான் இந்நாட்டு அரசாய் இவ்வோர், மாறுபடாது 8 ஆண்டு இங்கு ஒருவன் வாழ்ந்து, மற்ற அவன் நாய்கறி பவனாம் மரபு தோன்ற. அடுத்த பாட்டியும் படிச்சிடலாம். அணையவன் கணல் புக்கு இறந்தன நாங்கே, அந்தனர் அனல் புகுந்து அவிந்தார்,
எனையர் என்று இசைக்கேன் என்றலும் அது கேட்டு இயம்பிய தேசம் விட்டேகி கணத்திரை கடவுள் புனல் பிறையாகை கரையில் அப்பாதகம் கழிப்பான் தனை நிகர் மறையால் சாந்திகள் செய்து சாந்திராயணம் சரித்து இழைத்தேன். தெரியாம ஒரு கேள்வியை கேட்டுட்டான், என்னையா இப்படி மெலிஞ்சிருக்கேன்னு, அதை ஏன் கேட்குற அப்படின்னு அவர் கதையை ஆரம்பித்தார். கூறுவாய் என்று உடல் மெலிந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் என்னும் காதிக்கு என்று கேட்ட காதிக்கு அதிதி சொல்வான், அதிதி சொல்லுகின்றார். குவளையத்து உத்தர திசையில் குளவு செல்வம் தேரு புகழ் கீரம் எனும் தேசம் தன்னில். இந்த பூமியினுடைய உத்தர திசையில், அந்த வடக்கு திசையில், அந்த வடக்கு அந்த காஷ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதனால் வடக்கு திசையில் நல்ல செல்வம் புகழ் இவைகளோடு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த தேசம் கீரம் எனும் தேசம் தன்னில், கீர தேசத்தில் யான் மாதம் ஒன்று இருந்தேன். ஒரு மாதம் அங்கே இருந்தேன்னா, யாத்திரையாக போனாலும் அந்த கீர தேசத்தில் ஒரு மாதம் இருந்தேன். எதனால் இருந்தேன்? இனியோர் வேண்ட, அங்கே இருக்க என்னுடைய அன்புக்குரியவர்கள் ரொம்ப அன்பாக பார்த்து கொண்டார்கள், அதனால் அங்கே ஒரு மாதம் தங்கி இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? ஆறுர யான் உரை நகரில் ஒருவன் என்பான், அப்படி அந்த தேசத்தில் நான் இருக்கின்ற பொழுது. அப்படி அந்த தேசத்தில் நான் இருந்த பொழுது ஒருவன் என்னிடம் வந்தான். அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவன் சும்மா இருப்பானா? எவனாவது வந்து எதையாவது கதையை பேசுவான். அப்படி ஒரு உரை நகரில் ஒருவன் உயன்பால் அணுகி என்னுடைய அருகில் என்கிட்ட வந்து உரைப்பான் சொன்னான். என்ன சொன்னான்? அந்த நாட்டோட கதையை சொன்னான். இந்நாட்டு அரசாய் இவ்வூர் மாறுபடாது, எட்டு ஆண்டு இங்கு ஒருவன் வாழ்ந்துனான். இந்த நாட்டை ஒரு அரசன் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தான், ஆண்டு கொண்டு இருந்தான். ஒரு அரசன் ஒருவன் எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் மற்ற அவன் நாய்கறிப்பவனாம் மரபு தோன்ற, ஆனால் அவன் நாய்கறி சாப்பிடக்கூடிய சண்டாள ஜாதியில் பிறந்தவன். அப்படி ஒருத்தர் இந்த நாட்டில் இருந்து எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்து இருந்தான். அதனால் என்னாச்சு? அது அந்த உண்மை தெரிந்த பிறகு அணையவன் கடல் புக்கு இறந்தனன் ஆங்கே அந்தனர் அடல் புகுந்து அவிந்தார். அதனால் இப்படி ஒரு நாய்கறி ஒரு நாய் சண்டாளனுடைய ஆட்சியில் நம்ம இருந்திருக்கிறோமே அப்படின்னு, அதனால் நமக்கு நிறைய தோஷங்கள் வந்துவிட்டுன்னு ஊரில் இருந்த எல்லோருமே கடல் புக்கு இறந்தனர். அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் கடலில் புகுந்து இறந்து போனார்கள், நெருப்பில் விழுந்து இறந்து போனார்கள். அவனும் அப்படியே போனான். அணையவன் கடல் புக்கு இறந்தனர் அங்கே அந்தனர் அடல் புகுந்து அவிந்தார். அங்கே இருந்த அந்தனர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். எனையர் என்று இசைக்கேன் என்றலும் அது கேட்டு. இவ்வளவு பேர் என்று ஏதாவது எத்தனை பேர்னா, அதனால் அனல் புகுந்து யவிந்தார் எனையர் என்று இசைக்கேன் என்றலும். அந்த வந்த ஆள் சொன்ன கதை என்னென்ன, இந்த தேசத்து அரசன் சண்டாளனாக இருந்தான், அதனால் அது மக்கள் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம ஆச்சாரம் போச்சுன்னு எல்லோரும் நெருப்பில் விழுந்து இறந்தார்கள். ஆனால் அப்படி எத்தனை பேர் இறந்தார்கள்னு கணக்கே தெரியாதுன்னு, அதனால் இணையர்னா எத்தனை பேர்னு அர்த்தம். அனல் புகுந்து அவிந்தார் இணையர் என்று இசைக்கேன், எத்தனை பேர் என்று என்னால் இசைக்க முடியாது, கதைக்க சொல்ல முடியாது என்றளும் என்று சொன்ன உடனே அது கேட்டு இயம்பிய தேசம் விட்டு ஏகி
உடனடியாக இதை கேட்ட உடனே அந்த தேசத்தை விட்டு நான் கிளம்பிட்டேனா. ஒரு மாதம் இருந்தாலும் ஓ இந்த தேசம் அவ்வளவுப்பட்ட அப்படிப்பட்ட தேசமாக சண்டாளன் ஆட்சி புரிஞ்ச தேசமாக இந்த தேசத்தில் நாம் வந்து இருந்துட்டோமே, நமக்கும் பாபம் தோஷம் வந்து விட்டதே என்ன. இந்த கதையை கேட்டதுக்கு நமக்கும் தோஷம் வந்து விட்டது என்று ஏகி கண திரை கடவுள் புனல் பிரயாகை கரையில் அப்பாதகம் கழிப்பான். இதனால் பிரயாகையில் போய் தான் இதனால் வந்த பாப்பத்தை போக்கணும் அப்படின்னு. இவ்வளோ நெருப்பு வச்சு அதில் உழலை, இவர் வந்து என்னை கேட்ட பாவம் தானே அதனால் கேட்டு முட்டுனா, அதனால் கண்டு முட்டு கேட்டு முட்டெல்லாம் தீட்டில் சொல்கிறாங்க. அது மாதிரி கேட்டு முட்டுன்னு இது கேட்டதுனால அந்த வந்த தோஷத்தை போக்குவதற்காக பிரயாகை, அந்த பிரயாகையில் மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம் இருக்குது, அங்கே போய் நான் வந்து தீர்த்த ஸ்நானம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்தேன். அதனால் கடல் புனல், கடவுள் புனல்னால் கங்கை, கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் சேருகின்ற அந்த, அதனால் பிரயாக், பிரயாக்ராஜ்னு இப்போ மாற்றிட்டாங்களே அலகாபாத். அது கணத்திரை கடவுள் புனல்னாக்கா, கணத்திரைனா பெரிய அலைகளை உடைய கடவுள் புனல்னால் கங்கை நதி, கங்காதேவி, அந்த கங்காதேவி அந்த அது இருக்கக்கூடிய இடம், கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடமான அந்த பிரயாகையில், பிரயாகை கரையில் அப்பாதகம் கழிப்பான். அங்கே அந்த கரையில் போய் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி அங்கே தங்க கொஞ்ச நாள் இருந்து அந்த பாப்பத்தை போக்குவதற்காக தனை நிகர் மறையால் சாந்திகள் செய்து வேத மந்திரங்களை, தனை நிகர் மறையால்னால் மறைங்கிறது வேதம், தனை நிகர்னால் தனக்கு சமம், சமமான தனக்கு சமம் இல்லாதேன்னு அர்த்தம், தனக்கு தானே சமமாக இருக்கக்கூடிய வேதங்கள், வேதத்தோட பெருமை. அந்த வேதத்தினுடைய மந்திரங்களால் பரிகார சாந்திகள், சாந்தி பரிகாரங்கள், அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு என்ன பரிகார ஹோமங்கள் யாஜை பூஜைகள் இருக்கோ அதெல்லாம் செய்து அதுக்கப்புறம் சாந்திராயணம் சரிட்டு ஒரு மாதம் அங்கே இருந்து சாப்பிட்டதுனால அந்த பாப்பம்லாம் போகிறதுக்கு சாந்திராயண விரதம் இருந்தேன். அதனால் சாந்திராயணம் சரித்துனா அதை கடைப்பிடித்து இழைத்தேன். அப்படி கடைப்பிடித்ததுனால இழைப்பு வந்ததுன்னா, ஏன்னா சாந்திராயண விரதம் சந்திரனை மையமாக வச்சு அமாவாசை அல்லது பௌர்ணமியில் தொடங்குவாங்க. பொதுவாக பௌர்ணமியில் தொடங்கி ஒவ்வொரு கவலமாக உணவை குறைத்து கொண்டு வர்றது, 15 கவலம் பௌர்ணமியில் சாப்பிட்டா அடுத்த நாள் பிரதமையில் 14 கவலம், அப்படி ஒவ்வொரு நாளாக சந்திரன் குறைய குறைய ஒவ்வொரு உணவு ஒரு கவலங்கிறது ஒரு வாயளவு அப்படியே குறைத்து கொண்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான், அதுவும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு குறைத்து கொண்டே வந்து அமாவாசைக்கு வர்ற பொழுது 0 முழு விரதம். அப்போ 15 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவு அளவை குறைத்து கொண்டு அமாவாசைக்கு முழு விரதம், திரும்ப அமாவாசையிலேருந்து ஒவ்வொரு கவலமாக அதிகமாக்கிட்டு போகிறது அப்படி. அதனால் பௌர்ணமியில் தொடங்கி ஒவ்வொரு கவலமாக குறைத்து கொண்டு அமாவாசையில் முழு விரதம் இருந்து திரும்ப அடுத்த நாள் ஒவ்வொரு கவலமாக அதிகமாக்கி பௌர்ணமியில் போய் முடிக்கிறது, இல்லை அமாவாசையில் தொடங்கி அமாவாசையில் முடிப்பாங்க. அது அதுக்கு பேர் சாந்திராயண விரதம்னு பேர். அப்படி இருந்ததுனால உடம்பு மெலிஞ்சு போச்சுன்னா, ஏன் மெலிஞ்சு போச்சு, ஏன் உலை இழைத்து இருக்கிறாய் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காரணம் இந்த கதை. அதனால் சாந்திராயண விரதம் இருந்ததுனால உடம்பு இழைத்து போய் இருக்கிறேன், ஏன் சாந்திராயண விரதம் இருந்தேன்னா அதுக்கு தான் இந்த கதையை சொன்னார். இப்படி சொன்ன உடனே என்னாச்சு, காதிக்கு தூக்கி வாரி போட்டதுன்னா, இது நமக்கு நாம தான் இந்த கனவை, இது கனவுன்னு நினச்சோம் ஆனால் இன்னும் நம்ம கதையே இல்லை இவர் சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு இருந்தது. அடுத்த பாட்டு 22வது பாடல். என்று கொண்டு அதிதி இயம்பலும் காதி என்னுடைய சரிதையீது என்ன, தன் தனி உளத்தில் அதிசயம் மிக்கு தன்னுடைய புலை சரித்திரமாய் முன்திகள் இயற்கை காண்பது விரும்பி முந்துள நாடுகள் அகன்று சென்று புக்கு ஊனமண்டலம் தனில் தான் செனித்து உரை இடமெலாம் கண்டான் என்று கொண்டு அதிதி இயம்படும். இவ்வாறாக இவ்வாறு இந்த கதையெல்லாம் சொல்லி அதிதி சொன்ன உடனே காதி
என்னுடைய சரிதை இது என்ன, இது நம்மளுடைய கதையாச்சே, நம்ம கதையை இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நினைத்து தன் தனி உளத்தில் அதிசயம் மிக்கு. அதை வெளியே சொல்லலை, அவர்கிட்ட சொல்லலை. அது வந்து ஏன்னா அந்த சடைஞ்சன் நான் தான், அந்த சண்டாளன் நான் தான் சொன்னாக்க அவர் ஏற்கனவே பரிகாரம் பண்ணி இங்கே வந்திருக்கிறாரு. இங்கே வந்து இங்கே வர ரெண்டு நாள் சாப்பிட்ருக்காரு, ஐயோ பாவம்னு. அந்த ஆள் நான் தான் சொல்லலை, அந்த பாப்பி நான் தான் சொல்லலை, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு அதிர்ச்சி, எப்படி இது நமக்கு மனசில் கனவாக தோன்றியது, எப்படி அங்கே இவருக்கு எப்படி தெரியும், அப்புறம் அந்த தேசத்தில் உண்மையிலேயே பார்த்துட்டு வந்ததால சொல்கிறாரு, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற வியப்பு. அதனால் அதிசயம் மிக்கு, தான் தன் தனி உள்ளத்தில் அதிசயம் மிக்கு, தன்னுடைய புலை சரித்திரமாய் முன்திகள் இயற்கை காண்பது விரும்பி. அதனால் தன்னுடைய புலை சரித்திரம், புலையன் சரித்திரம், அதனால் இது வரைக்கும் புலையன் கனவாக இருந்தது, இப்போ புலையன் சரித்திரம் ஆயிடுச்சு, தன்னுடைய புலையன் வாழ்க்கை சரித்திரத்தை. அப்போ உண்மையிலேயே இந்த தேசத்துக்கு போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, உண்மையிலேயே அது நம்ம மனக்கற்பனையாக இருந்ததா அப்படின்னு தெரிந்து கொள்கிற ஆர்வம் வந்தது. ஏன்னா அவர் பார்த்துட்டு வந்துலாம் சொல்கிறார், அங்கேருந்து வர்றேன் அதனால் விரதம் இருந்து இழைச்சி போயின்லாம் சொல்கிறார். அதனால் நம்ம நேராகவே அந்த இடத்துக்கு போய் பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் அந்த ஊனமண்டல ஊன தேசம், அப்புறம் அந்த கீரை தேசம், ரெண்டையும் போய் உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா நடந்ததா, எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிற பார்க்குற ஆர்வமானது அவருக்கு வந்துவிட்டது. அதனால் முந்திகள் இயற்கை காண்பது, இயல்பாக அங்கே இயற்கையாக என்ன நடந்தது, உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு காண்பது விரும்பி. காதிக்கு ஆமாம், அவர் அப்புறம் உபச்சாரம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டார், கதையை சொன்னவர் சரிப்பா நல்லதுப்பான்னு சொல்லி போயிட்டு வான்னு அனுப்பிச்சி வச்சுட்டு, இவருக்கு வந்து அது எப்படி சாத்தியம்ங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதனால் நம்ம நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதனால் முன்திகள் இயற்கை காண்பது, முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் புறை சரித்திரமாய் முன்னாடி நடந்த அந்த கதையை, அந்த அதனுடைய இயல்பை உண்மையை காண்பது விரும்பி, உண்மையிலேயே அது நடந்ததா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விரும்பி. முந்துள நாடுகள் அகன்று, தான் இருக்கக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய ஊரை நாட்டை விட்டுட்டு சென்று புக்கு ஊனமண்டலம் தனில், அந்த ஊன தேசம் ஊனர்கள் தேசம் அங்கே போயிட்ட, போய் தான் செனித்து உரை இடம் எல்லாம் கண்டான், தான் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தெல்லாம் பார்த்தார், அதெல்லாம் அப்படியே இருந்ததுன்னு. அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறார், அதெல்லாம் உண்மையிலேயே என்னெல்லாம் இவர் பார்த்தாரோ, அந்த தேசம் அங்கே இவர் வாழ்ந்த வீதி, அங்கே வாழ்ந்த வீடு, அது தனியாக குடிசை போட்டு இருந்தார்னா, அது எல்லாவற்றையும் அவர் காண்கின்றார். அதனால் தான் பிறந்து ஆடிய இடங்கள் எல்லாம் கண்டான். அப்புறம் அடுத்த பாட்டு, முந்து தான் கண்டபடியெல்லாம் கண்டு, மெய்ச்சடை முடி மிக துளக்கி சிந்தையில் வியந்து நான்முகன் விவித, செய்கையை நோக்கி மேல் சென்றான், அந்த நல் ஊனமண்டலம் நீங்கி அணிதிகள் கீரநாடணுகி வந்துதான் முன்னம் செய்தன எல்லாம் வலுவரக் கண்டு கேட்டறிந்தான். முந்து தான் கண்ட படியெல்லாம் கண்டு, முன்னாடி தான் எப்படி பார்த்துருந்தானோ அதெல்லாம் அப்படியே இருக்க கண்டு. அதனால் அதெல்லாம் எதெல்லாம் கனவுல மற்றனுடைய மனக்காட்சியாக தெரிந்ததோ அவை அனைத்தும் உண்மையிலேயே அப்படியே இருப்பது கண்டு. மொய் சடை முடி மிக துளக்கி, தலையை ஆட்டினான், சடை ஏன்னா ஒரு காட்டில் முடிவராக இருந்தவர், அதனால் தடையெல்லாம் நல்லா நிறைய முடி வளர்ந்து ஜடை முடியாக இருக்குது, அதெல்லாம் ஆட்டின, மிக துளக்கின, ஜடாமுடியை அசைத்துன, எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியத்தில் தலையாட்டி ஆட்டி யோசித்து பார்க்குறான். சிந்தையில் வியந்து, மனதில் வியப்பு, அது எப்படி சாத்தியம், நம்ம மனதில் கனவாக கண்ட காட்சி இங்கே எப்படி உண்மையாக இருக்க முடியும், எதெல்லாம் பார்த்தோமோ அப்படியே இருக்கின்றது. இப்போ என்னென்னா, நாம் காதியாக இருந்து சடைஞ்சனாக கண்டது கனவா,
இல்லை உண்மையிலேயே நம்ம சடஞ்சனாக இருந்து இப்போ காதியாக இருக்கிறது கனவானா உடம்பு வந்துருச்சு இல்லை அப்படி இருந்த ஆள் இப்படி கனவுல இருக்கிறோமா இல்லை இந்த ஆள் அங்கே கனவுல இருந்தானா எது உண்மை அப்படிங்கிறதுல குழப்பம்னா. அதனால் சிந்தையில் வியந்து எது கனவு, இப்போ காதியே இங்கே நம்மளே கனவா இல்லை நம்ம முன்னாடி கண்டது கனவா, இந்த சம்பவங்கள்லாம் இப்படியே இருக்கு. அதனால் நான்முகன் விவித செய்கை நோக்கி மேல் சென்றான். நான்முகன் பிரம்மா, பிரம்மாவினுடைய இந்த விசித்திரமான செய்கையை பார்த்து மேலே சென்றான். எப்படி நம்ம மனசில் கற்பனை பண்ணதை எப்படி பிரம்மா அங்கே படைத்தார், அல்லது பிரம்மா அங்கே வாஸ்தவமாக யதார்த்தமாக படைச்சிருக்கிற ஒன்று நம்ம மனதில் அப்படியே எப்படி காட்சியாக தெரிந்தது, அது வந்திருக்கலாம்ல. அங்கே ஏற்கனவே இருக்கிறது, அங்கே ஒருத்தர் சடஞ்சன் ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான், ஆனால் அது நான்கிற அந்த காட்சி அப்படியே இங்கே இவருடைய மனதில் வந்திருக்கின்றது. அதனால் இது ஏதோ நம்மளுடைய மனக்கற்பனை இல்லை, உண்மையிலேயே இருந்தது நம்ம மனசுக்கு காட்சியாக தெரிந்திருக்கு. எது நடந்ததுங்கிறது தெரியல, எப்படி நடந்ததுங்கிறது தெரியல. நான்முகன் விவித செய்கை, நம்ம மனசில் இந்த கற்பனையை தோற்றுவித்தது நான்மிகன்தான், என்ன தோற்றுவித்ததோ அங்கே அப்படியே அது யதார்த்தமாகவும் அவர் செய்திருக்கிறார். அதனால் அப்படி நடந்தது, இப்போ எது நடந்தது எது உண்மைங்கிறது தெரியலை. இதெல்லாம் ஆச்சரியமாக மனதில் வியர்ச்சி வியப்பாக பார்த்து கொண்டு போகின்றார். அதனால் நோக்கி மேல் சென்றார். சரி இப்படி ஊன தேசம் பார்த்தாச்சு, அடுத்து கீரை தேசமையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த நல் ஊன மண்டலம் நீங்கி உகூன தேசத்திலிருந்து விலகி அணி திகழ் கீரநாடு அணுகி, நல்ல அலங்காரங்களோடு திகழ்கின்ற கீரதேசத்தை அணுகி அந்த சிறந்த அந்த தேசத்துக்கு போய் வந்து தான் முன்னம் செய்தன எல்லாம் வலுவர கண்டு அந்த தேசத்தை அணுகி, இதுக்கு முன்னாடி தான் வந்து இருந்து செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து, ஏன்னா ராஜாவாக 8 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார், அவன் பண்ண அவனுடைய காரியங்களெல்லாம் அங்கே இருக்குமே, செயல்களெல்லாம் அங்கே இருக்குமே, எல்லாவற்றையும் பார்த்து அப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டுனா, என்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நடந்த கதைகளை எல்லாம் கேட்டு அறிந்தான், உண்மையை அறிந்தான். உண்மையிலே என்னெல்லாம் இவன் கனவுல பார்த்தானோ மனதில் பார்த்தானோ அத்தனையும் அங்கு உண்மையாக நடந்திருப்பதை கண்டு அறிந்தான், உணர்ந்து அறிந்தான். இப்பையும் சில அபூர்வமான சம்பவங்கள்லாம் இருக்குது, சிலருக்கு மனதில் இந்த இடத்துல இந்த மாதிரி இது இருக்குது இவர்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்கிறான். முந்தின பிறகு அந்த இடத்துல அங்கே போய் பார்த்தா அப்படியெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம யூடியூப்பில் இல்லை வெப்சைட்லாம் பார்த்தா இருக்குது. சிலருக்கு அந்த அனுபவங்கள் வந்து இருந்திருக்கின்றன. இந்த தேசத்தில் இந்த ஊர் போனதே இல்லை, ஆனால் அந்த ஊரை பற்றிய வர்ணனை சொல்கிறான். இந்த ஊரில் நான் வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், நான் இந்த மாதிரி கொல்லப்பட்டு இறந்தேன் அப்படின்னு கதை சொல்லலாம். நான் அந்த ஊரில் போய் பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உண்மையிலேயே அப்படி ஒரு கொலை நடந்திருக்கு. மற்ற உறவுகள் எல்லாருமே என்னெல்லாம் உறவுகள் சொன்னானோ அந்த உறவுகள்லாம் அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒருவன் கொல்லப்பட்டு இறந்திருக்கிறான் அப்படிங்கிறதும் கதை இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வெப்சைட்டில் அங்கங்கே அப்பப்பொழுது செய்தித்தாள்களில் கதைகளாக வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சி, ஒரு முற்பிறவி கதை அடுத்த பிறவியில் வருது, இல்லை ஒரே சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் இன்னொரு இடத்துல சிலருக்கு மனக்காட்சியாக வரலாம். அது மனது எல்லாமே சமஷ்டி மனசு தானே. கிரண்ய கர்ப்பன் பிரம்மாங்கிறது கிரண்ய கர்ப்பன், அவர் வந்து சமஷ்டி மனசு, சமஷ்டி மனது தான். அதனால் எல்லா மனதுகளுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்குது, இன்டர்நெட் மாதிரி. அதில் சமஷ்டி சர்வர்னு ஒன்று இருக்கே, எல்லாமே சமஷ்டி. நம்ம என்னெல்லாம் ஆன்லைனில் சேவ் பண்ணி க்ளவுடு ஸ்டோரேஜுங்கிறான், அது என்னது எங்கேயோ ஒரு சர்வரில் அது ஸ்டோராகி இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்க அவன் கம்ப்யூட்டரில் பண்ணுறது எல்லாமே மொத்தமாக ஒரு சர்வரில் இருக்குது. அந்த சர்வரை ஹேக் பண்ணால் எல்லார் வீட்டில் இருக்க ரகசியத்தையும் தெரிந்துகொள்ளலாம்னா, அதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது. ஹேக் பண்ணுறான், ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறான், இல்லை ஏதோ ஒரு பேங்க்கோட கம்ப்யூட்டரையே ஹேக் பண்ணி அதிலிருந்து பணத்தை எடுக்கிறான். தனிப்பட்ட முறையில் அவன் சிலருடைய அவன் வீடியோவில் அவன் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வீடியோவை அவன் திருடி இன்னொருத்தன் திருடி அதை நெட்டில் அப்லோட் பண்ணுறான்னா, இதெல்லாம் இன்றைக்கி சைபர் கிரைமில் பார்க்குறோம். அப்போ இது வந்து சாத்தியம்ங்கிறது இருக்குல்ல, ஃபிசிக்கலாகவே பார்க்க எல்லாம் எங்கே இருக்குதுன்னு அதிசூக்ஷ்மமான விஷயமாக இருக்குது. ஆனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்
அங்கே மொத்தமாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மனசுங்கிறதும் சமஷ்டி மனசு தான் ஹிரண்ய கர்ப்பன், அதுதான் பிரம்மா. அதனால் எல்லாமே அங்கே தொடர்பில் இருக்குது. அதனால் ஒரு மனதில் இருக்கிறது ஒரு நடந்தது ஒரு இடத்துல நடந்தது இன்னொரு மனதுக்கு தெரியலாம், தெரிந்து கொள்ள முடியும். இல்லை யோக சக்தியினால் இதெல்லாம் முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மா அப்படி கனெக்ஷன் இருக்குங்கிறது மட்டும் இல்லை, அஷ்டாங்க யோகத்தில் யோக சாதனைகளால் இப்படி நாம் இன்னொரு மனதை புரிந்து கொள்வது, இன்னொரு மனதுக்குள்ளே போய் அதனால் அவனுடைய இறந்த காலத்தை சொல்கிறது, எதிர்காலத்தை சொல்கிறது இருக்குல்ல, முக்காலமும் அறிந்த முனிவர்கள்னு நம்ம புராண இதிகாசத்தில் பார்க்குறோம். அப்போ தன்னுடைய பாஸ்ட் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இன்னொருத்தருடைய ஃபாஸ்ட் ஃப்யூச்சரையும் தெரிந்து கொள்ளலாம். மூன்று காலத்தையும் உணர முடியும், இன்னொருத்தர் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள முடியும், எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை எங்கே இருந்தே சொல்லலாம். அதனால் நடந்த விஷயங்கள் மட்டுமல்ல நடக்க போகிற விஷயங்கள் கூட சொல்லப்படுகின்றது, அதெல்லாம் பார்க்குறோம். இவர் இப்படி சொன்னார், ஆம்ஸ்டர்டாமா யார் இன்னொருத்தர் சொல்கிறானே, அவர் வந்து அடுத்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இன்னும் சில கதைகள் சில இதெல்லாம் இருக்குது. ஒரு லேடி கண்ணு தெரியாத ஒரு லேடி ஃப்யூச்சரில் இருந்ததெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும், ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்தந்த மாதிரி புயலெல்லாம் வரும், சுனாமி வரும், இந்த இதெல்லாம் வருங்கிறதெல்லாம், கொரோனா கிருமிகள் தாக்கலாம் வரும், உலகத்தில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சிலர் சொல்லி இருக்கிறார்கள்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அவர்கள் அதெல்லாம் குறிப்பு வச்சுக்கொண்டு அப்பப்போ ஆமாம் அதெல்லாம் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிக்கொண்டே யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இது என்னது, எல்லாமே ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. நடந்த விஷயத்தை சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தையும் சொல்கிறான்ல, இன்னும் 200 வருஷம் கழித்து இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னதுக்கு அதெல்லாம் குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி நடந்து கொண்டு இருக்குங்கிறான். அது ஒன்றும் யாரும் மறக்க முடியாமல் மாயன் காலன்றெல்லாம் சொல்கிறான், இன்னும் நிறைய பேர்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரலை. அப்போ அதெல்லாம் பார்த்தாக்க இப்படி நிறைய ஆதாரங்கள் ஏற்கனவே அவர்கள் இதெல்லாம் நடக்கும்னு குறிப்பு வான்கோவா பேரெலாம் இப்போ ஞாபகத்துக்கு வரும், நாஸ்டர்டாம் ஒன்று, அப்புறம் இன்னொரு லேடி ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்குது, மாயன் காலண்டர்னு ஒன்று வைத்துக்கொண்டு சொல்கிறான். இதெல்லாம் இந்தந்த காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்கிறது. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அப்போ திட்டமிட்டு ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை ஹேக் பண்ணி பார்க்க முடியும். அதான் சிலருக்கு அந்த அபூர்வ சக்தியானது இருக்கின்றது. ஏன்னா அந்த சமஷ்டி மனசோட தொடர்பு கொள்ள முடிந்தால் நம்மளால் பார்க்க முடியும். அது யோகத்தினால் வரலாம், யோக சாதனைகளால் நம்மளால் அப்படி அதை பார்க்க முடியும். அதனால் மணி மந்திர ஔஷதம் ஜாத்தின்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. இந்த சித்திகளை பற்றி சொல்கிற பொழுது யோக சித்தி எப்படி வரும்னா, ஒன்று தீவிரமான யோக சாதனையினால் இந்த சித்திகள் கிடைக்கும், அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மந்திரங்கள், சில மந்திரங்களை தொடர்ந்து உரு போடுறதுனால அந்த மந்திர சித்தின்னு மந்திர சித்தின்னு சொல்கிறோம். அந்த மந்திரத்தினால சித்தி வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி தெரிந்து கொள்ள முடியும், சொல்ல முடியும். அப்புறம் மணி, சில இயற்கை மணி பாதரசம் முதலான மணிகளை வசப்படுத்துறதுனால அவைகளை வைத்து கொண்டு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஔஷதம் மருந்து, சில மூலிகைகளை பயன்படுத்தி மாதிரி மையெல்லாம் போட்டு சொல்கிறாங்க. அங்கே எங்கே பொருள் காணாமல் போச்சுனாக்கா வெத்தலையில் மையை போட்டு இந்த பொருள் அங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்ல, என்னது அது வந்து ஔஷதம், ஔஷதத்தை ஏதோ பயன்படுத்தி அந்த மாதிரி தெரிந்து கொள்ள முடியும்னு. அதோடு இன்னொன்று ஜாத்தின்னு சொல்லியிருக்கு. ஜாத்தினா பிறவியிலேயே சிலருக்கு அந்த சக்தியானது இருக்கும். யோக சாதனையினால் சக்தியை நம்ம செயற்கையாக ஏற்படுத்துகிறோம், ஆனால் சிலருக்கு முந்தின பிறவிகளில் செய்த ஏதோ சாதனைகளால் அந்த ஜாத்தியிலேயே பிறப்பிலேயே சிலருக்கு அந்த மாதிரியான சித்திகள் இருக்கும். அப்போ என்ன நடந்தது நடக்க போகிறதுங்கிறத அவர்களால் சொல்ல முடியும். அப்படித்தான் சிலர் சொல்லி இருக்கிறார்கள், அதை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அதே மாதிரி அந்தந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது பார்க்குறோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இது வந்து சமஷ்டி சர்வர், அதாவது நம்ம சமஷ்டின்னு சொல்கிறோம், சமஷ்டி மனதுன்னு சொல்லுகின்றோம். தனித்தனியாக நமக்கு ஒரு மனசு இருக்குங்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனசுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான சம்பந்தமானது இருக்கின்றது. அதனால் தனித்தனி மனதுங்கிறது ஒரு மொத்தமான மனதோட அங்கங்கள், அது தனித்தனி அவயவம் அப்படிங்கிறது தான். நம்ம கம்ப்யூட்டரும் நம்ம லோக்கல் ஹார்ட் டிஸ்க்கும் அது சமஷ்டி சர்வரில் இருக்கிறது அது மாதிரி. இப்போ மாடனாக நமக்கு அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது, நம்மளுடைய மனசே அப்படி தான் இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த சமஷ்டி
மனசுங்கிறது தான் நம்ம ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு சொல்கிறோம். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்கிறோம், பிரம்மான்னு சொல்லுகின்றோம். அதனால் இதெல்லாம் வந்து எப்படி முடியும்னா முடியும், அது எப்படி நடக்குதுங்கிற கேள்விக்கு தான் ஒரே பதில் மாயை. அது மாயை தான் இதெல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறது, அந்த மாயா சக்தி தான் இதை நடந்து. மாயை எப்படி இருக்கும்னா அது கண்ணுக்கு தெரியாது. எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம அப்லோட் பண்ணுறது கண்ணுக்கு தெரியாது, அப்படி நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ண வயர் கனெக்ஷன் எதுவும் இல்லையே. ஒரு காலத்தில் தந்தி அப்படிங்கிற பொழுது வயர் கனெக்ஷன் இருந்தது, சரி போச்சுன்னு சொல்லலாம், ஒலி அலை மின்னலையாக போச்சு, அப்புறம் அங்கே திரும்ப ஒலி அலையாக மாறுச்சுன்னா. இப்போ எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் தானே எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ அதிசூக்ஷ்மமாக அந்த தொடர்புகள் இருக்கின்றன. அப்படி அதுக்கு பேர் தான் மாயை. அந்த சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதை நடத்தக்கூடிய சக்திக்கு தான் மாயைன்னு பேர். அதனால் இதெல்லாம் பார்த்தானோ, மனதில் மனக்காட்சியாக பார்த்தானோ, அது உண்மையில் நடந்திருக்கின்றது. அப்போ உண்மையில் நடந்ததை இவன் மனக்காட்சியாக பார்த்தானா, இவன் மனக்காட்சியாக பார்த்தது அங்கே நடந்திருக்கானா தெரியாது. ஆனால் இருக்குது. அதனால் அந்த சடைஞன் இவனேவா, அது வேற ஆள், இது வேற ஆளான தெரியாது. அதனால் முன்னம் செய்தன எல்லாம் வலுவர கண்டு கேட்டு அறிந்தான். இப்போ என்னாச்சு, இது எப்படி சாத்தியம்ங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. எப்படி நடக்க முடியும் கேள்வி இருக்குது. அதற்கு பதில் யார் சொல்ல முடியும்? இந்த மாயையை காட்டியமையும் தானே மாயையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மகாவிஷ்ணுகிட்ட மாயோன்ட்ட மாயன்ட்ட வரம் கேட்டான். அதனால் திரும்ப அந்த மாயனை கூப்பிட்றது தவிர வேறு வழி இல்லை. அவரை கூப்பிட்டு இது எப்படி, இதுக்கு விளக்கம் என்னன்னு அவரிடத்துல தான் கேட்கணும். அதனால் இவன் தனிமையாக இடத்துக்கு போய் திரும்ப தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மகாவிஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவரை வர வைத்து அவரிடத்திலேயே இதற்கான விடை கேட்போம்னு முயற்சி செய்கின்றார். அதனால் அருந்தவம் புரிந்தான்ங்கிறது அடுத்த பாடல். அதை நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வியோமவத்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.